ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு எம்மியான ஒரு சைட் டிஷ் மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது, அண்ட் இன்னும் டீட்டெயிலான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு சுக்கா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ரெண்டு காஞ்ச மிளகா, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுத்து எடுத்துக்கோங்க, நல்லா வறுத்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கிற சுக்கா மசாலா. இதுக்கு தேவையான மசாலா இதுதான். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் மிக்சியில். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். நம்ம சுக்கானாலே சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதுதான் வந்துட்டு மெயின். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 காஞ்ச மிளகா, இது ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து பிரிக்காமல் அப்படியே போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இடித்து இது கூட சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க அந்த சுக்கா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்துக்கூடையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், நீங்கள் இது கூடயே கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிஸ் பொடிஸாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து சீரியஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட ரசம் சாதம், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தொக்கியே பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நான்வெஜ் டேஸ்ட் தரக்கூடிய ஒரு வெஜிடேரியன் மசாலா சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம், அதை இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கட் பண்ணி ஒரு 200 கிராம் மஷ்ரூமை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ரொம்ப பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா மஷ்ரூம் டக்குன்னு வெந்துடும். இதை வந்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சுக்கலாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே கண்டிப்பாக தண்ணி விடும். ஸோ நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூமில் நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு அந்த ஃப்ரெஷ்ஷான நம்ம அரைச்ச அந்த பொடி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல நம்மளுக்கு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அதுலேயே தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடும் மஷ்ரூம் ஒரு 10 மினிட்ஸில். ஸோ நீங்கள் இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசம் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது. இந்த தொக்கியும் வெறுமையாக பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதோட ப்ரிப்ரேஷன் டைம், குக்கிங் டைம் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய சூப்பரான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.